வணக்கம். நியூஸ் 18 சேனல் நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2021 முடிந்து போறது, 2022 பிறந்திருக்கிறது. இந்த 2022 ஆண்டு அந்த ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகும்னு சொல்ற மாதிரி அந்த ஆண்டு முடிஞ்சது, புதிய ஆண்டு பிறந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும்போது எல்லாருக்கும் மனசில் ஒரு எண்ணம், இந்த ஆண்டாவது நல்லா இருக்குமா. இது இயல்பு, அது மனிதனுடைய சுபாவம். அந்த ரீதியில் இந்த 2022 ஆண்டு மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2022 ஆண்டில் நிகழக்கூடிய முக்கியமான கிரகனுடைய அசைவுகளெல்லாம் கணக்கிட்டு, அதாவது முக்கியமாக குருவனுடைய அசைவு, ராகுகேத்தனுடைய அசைவு, சனி பகவானுடைய அசைவு, இதெல்லாம் கணக்கிட்டு ரொம்ப துல்லியமாக கணித்து உங்களுக்கு இந்த 2022 ஆண்டில் எப்படிப்பட்ட சிறப்பான பணிகளை செய்யலாம், உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி உறுதுணையாக பயன்படுத்தலாம், எப்படி மேற்போக்கு உங்களுடைய மேல்நோக்கிய பார்வையோட சிறப்பான செயல்பாடுகளை செய்து உயரமான வெற்றிகளை எட்டலாம், இதுக்கெல்லாம் உறுதுணையாக இந்த ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு சில சுருக்கமான விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நன்மையாக இருக்கும். நாமெல்லாம் தமிழ் மக்கள், ஆனால் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுறோம், இதனுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், நியாயமான கேள்வி. இந்த ஆங்கில புத்தாண்டு ஒன்று தான் உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரு சேர கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான பண்டிகை. இந்த ஆங்கில புத்தாண்டு வந்துக்கு ஜாதி கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, பேதங்கள் கிடையாது, எல்லாருக்கும் ஒருமித்த ஒரு வகையில் அமையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரே ஒரு பண்டிகை. உலகத்தில் அதிகமான மக்கள் கொண்டாடக்கூடிய, உலகம் அனைத்தும் வந்து காமனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்டிகை இது. அவை இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்றவாங்க. அதனால் இந்த ஜனவரி 1ஆம் தேதி எல்லாருக்குமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேதி. இந்த 2022 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிகளுக்கெல்லாம் பலன் சொல்கிறோம். இது வந்து ஆங்கில முறையில் இருந்தாலும் அதுக்கு சில கணக்கீட்டு முறைகள் உண்டு. இதில் வந்து இந்த பிக் பன்னு சொல்லிட்டு ஒரு கடிகாரம் லண்டனில், அது வந்து கிரீன்விச் மீன் டைம்லாம் கணக்கிட்டு அந்த ஆங்கில புத்தாண்டை கணிக்கிறாங்க. இந்த நள்ளிரவில் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி நள்ளிரவில் தான் இந்த புத்தாண்டு பிறக்கிறது, ஸ்ட்ரோக் 12 அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்தலத்துக்கு ஸ்தலம், அதாவது இடத்துக்கு இடம் மாறுபடும். இப்போ அமெரிக்காவில் கொண்டாடும் போது இங்கே நமக்கு பகலாக இருக்கும், நம்ம கொண்டாடும் போது அவங்களுக்கு இரவாக இருக்கும், அப்படி மாறுபடும். இருந்தாலும் அந்தந்த பிராந்தியத்தில் அந்த கிரக சூழல்கள் இரவு பொழுது 12 மணிக்கு அதனுடைய சூழல்கள் ஒரே மாதிரி இருக்கான்னு கணக்கிட்டு தான் இது கொண்டாடப்படுறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான எப்படி அமைப்புகளை கொண்டதாக இருக்கும்ன்றதை பார்ப்போம். அதற்கு முன்னால் எல்லாருக்கும் மனசுக்குள்ள நெருடலான ஒரு கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன கேள்வின்னா, இந்த கொரோனான்ற ஒரு ராட்சஸன் நம்மளெல்லாம் படுத்தி எடுத்திருக்கு, இன்னப்படுத்துறது. அப்போ அந்த கொடுமையான அந்த நோயிலிருந்து நம்மளாம் இந்த 2022 நிவாரணம் பெறுவோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் எல்லாருமே இருக்கோம். அதுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த ஜோதிட ரீதியாக பிரஹஜாதக அடிப்படையில் மண்டேன் அஸ்ட்ராலஜி பிரகாரத்துக்கு இந்த ஆண்டனுடைய மத்திய பகுதியில் சில சிறப்பான, யாரும் எதிர்பார்க்காத, தீராத ஒரு நல்ல தீர்வு காண்றதுக்கும், அது நல்ல மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கும், அது மூலமாக இந்த நோயினுடைய தீட்சியினை குறைஞ்சி பயங்கள் போகிறதுக்கும் ஒரு அனுசரணையான போக்கை காட்டுறதுன்ற ஒரு நற்செய்தியோடு இந்த ராசி பலன் நம்ம துவங்குவோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசின்னு பேர். மேஷ ராசிக்காரர்களுக்கு சரராசிக்காரர்கள்னு பேர். சரராசின்னா வேகம்னு பேர், சரம்னா வேகம். அப்படிப்பட்ட சரராசிக்காரர்களான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு கிரக சூழல் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஆரம்பத்திலேயே நல்ல எதிர்பாராத வெற்றிகள் குவிக்கிறதுக்கும், மன மகிழ்ச்சிகள் இருக்கிறதுக்கும், தீலாத பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண்றதுக்கும், வாழ்க்கையில் நிலைப்பாட்டான ஒரு நிலையை எட்டி பிடிக்கிறதுக்கும், குறிப்பாக உங்கள் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான தன்மையை கொடுக்கறதுக்கும், மகத்தான அனுசரணையான போக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. இந்த ஆண்டில் அவங்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக இந்த உடல் சம்பந்தமான நோய்கள்லாம் தீர்வு காண்றதுக்கும்,
அட்டற்ற மகிழ்ச்சியோட புது நம்பிக்கையோட தெளிவான சிந்தனைகளோடு செயல்படுறதுக்கும் குடும்பத்தாரோட அனுசரணையான போக்கை ஏற்படுத்துறதுக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் கூடுறதுக்கும் கணவனுடைய அன்பு பாசம் நெருக்கத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கும் பயன்பட போகிற ஆண்டு. வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு குறிப்பாக நல்ல ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு நல்ல சன்மானம் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கும் புதிய கூட்டாளிகளால் புதிய மூலதனம் பெற்று வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் பன்முகப்படுத்துறதுக்கும் கிடைகள் தோற்றுவிக்கிறதுக்கும் அற்புதமான அமைப்பு நிலையாக காணப்படுறது. இந்த ஆண்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த 2022 ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கருப்பு வண்ணம் அதிஸ்தி தரும், 2 விளக்கம் அதிஸ்தி தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் பெற்றுத்தரத்துக்கு சிறப்பான அம்சங்கள் உண்டு. ஆண்டனுடைய மத்திய பகுதியில் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சிறப்பான உயர்வும் நல்ல சன்மான உயர்வும் பதவி உயர்வும் நீங்கள் கேட்டிருந்த இடத்துக்கு இடப்பயிற்சி கிடைக்கிறதுக்கும் நல்ல அனுசரணையான போக்கு கொடுக்கறதுக்கு உத்தரவாதம் கூறக்கூடிய ஆண்டு. ஒட்டுமொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சிகளுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் வாழ்க்கையினுடைய வளங்களுக்கும் குறைவே இருக்காது. ஒரு சிலருக்கு பொருளாதாரத்தில் இருந்த கடுமையான நெருக்கடிகளிலிருந்து விடுவித்து நல்ல தாராளமான சரளமான வருமா வரவு செலவு இருக்கிறதுக்கும் நிறைய புதிய விஷயங்களை வாங்கி அனுபவிக்கிறதுக்கும் அமைப்பு கொண்ட சிறப்பாண்டு. பெண்கள் விஷயத்தில் இந்த ரஜஸ்வரா சம்பந்தமான பிராபங்கள் தோன்றி மறையிறதுக்கு அமைப்பு உண்டு, தவிர நீடித்த தொல்லைகளை கொடுக்கறதுக்கு நியாயம் இல்லை. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய ஆண்டு. வியாபாரம் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு அரசாங்கமாக சில தொல்லைகள் தோன்றி மறையிறதுக்கு அமைப்பு உண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் ரொம்ப நன்னா அதிர்ஷ்டத்தை அடையிறதுக்கு பச்சை வண்ணம் உபயோகப்படும், 3 இலக்கம் அதிர்ஷ்டத்தை தரும். மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் ஏராளமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் மனச்சோர்வுகள் இருக்கிறதுக்கும் மனக்லேசங்கள் இருக்கிறதுக்கும் சிறு சிறு கவலைகளால் உங்களுக்கு மனவாட்டம் ஏற்படுறதுக்கும் ஒரு சிலருக்கு மனப்பிராந்தி ஏற்படுறதுக்கும் காரணம் உண்டு. இந்த சைக்காட்ரிக்னு சொல்லக்கூடிய மன குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஓரளவுக்கு தியானங்களில் ஈடுபடுறதுக்கும் அமைதி காக்கிறதுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டிய ஆண்டு. முக்கியமான விஷயங்களில் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டால் பெரிய வெற்றிகளை பறிக்கிறதுக்கு நியாயமும் உண்டு. வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வியாபாரம் கூடுதலான லாபம் கொடுக்கறதுக்கும் நல்ல சம்பாத்தியங்கள் அதிகரிக்க செய்கிறதுக்கும் வருமான பெருக்கம் இருக்கிறதுக்கும் வருமான பெருக்கத்தினால நிலையான சொத்துக்களான வீடு வாசல் வாங்கிறதுக்கும் அமைப்பு கொண்ட சிறப்பு ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஆரஞ்சு வண்ணம் அதிர்ஷ்டி தரும், 4 இலக்கம் அதிர்ஷ்டி தரும். கடகராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல உற்சாகத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு செயல்பட போகிறீங்க. குறிப்பாக இந்த கால் சம்பந்தமான வலிகள் மூட்டு வலி முதுகு வலி போன்றவையெல்லாம் அவசரப்பட்டவங்களுக்கு நல்ல தீர்வு காண்றதுக்கு அருமையான கிரக சூழல்கள் காணப்படுறது. இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றம் இருக்கிறதுக்கும் தொழிலில் மாற்றங்கள் இருக்கிறதுக்கும் ஏற்றங்கள் இருக்கிறதுக்கும் சிறப்புகள் இருக்கிறதுக்கும் தொழில் ரீதியாக இருந்த பல சங்கடங்களை தீர்த்து வைக்கிறதுக்கும் அற்புதமான அமைப்பு கொண்ட ஆண்டு. இந்த ஆண்டில் உங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணம் வெள்ளை, உங்களுடைய அதிர்ஷ்ட இலக்கம் 8. கடகராசி அன்பர்களுக்கு சஷ்டமம்னு சொல்லக்கூடிய 6 இடத்துல சனி பகவானுடைய அமைப்பு கடந்த காலத்திலேருந்து 2021 ஆண்டிலிருந்து பல இன்னர்களுக்கு உங்களை உள்ளாக்கியிருக்கு. குறிப்பாக உடல்நிலை பாதிப்புகள் அதிகமான மருத்துவ சூழலுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போ அந்த நிலைப்பாடு மாறிட்டுருக்கு. இந்த ஆண்டினுடைய மத்திய பகுதியிலேயே அநேகமாக ஆரம்ப பகுதியிலேயே உங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்க போகிறது, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறது. குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தமான மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சி போகும். இது குடும்ப தலைவருக்கு பெரும் நிவாரணம் கொடுக்கறதுக்கும் நல்ல சுறுசுறுப்பான இயக்கம் கொடுக்கறதுக்கும் குடும்ப வளங்களை ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு அதிக தூரத்துக்கு எடுத்து செல்கிறதுக்கும் தீராத பல நோய்களுக்கு தீர்வு கொண்டு அழகான வாழ்க்கை அமைப்பு கொடுக்கறதுக்கும் இந்த ஆண்டு தவறாமல் இந்த உங்களுக்கு உதவி பண்ணி நிறைய நல்லது பண்ண போகிறது. மேலும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியான கேளிக்கையான போக்குகள் நிறைய காணப்படுத்தினாலும் ஒரு சிலருக்கு சிறு பிரயாணங்கள் அல்லது மேல்நாட்டு பிரயாணங்களுக்கு அமைப்பு உண்டு. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்தணும். அவர்களுக்கு மனநிலை பாதிக்கிறதுக்கும் மணல் சம்பந்தமான நோய்வாய்களுக்கு ஆட்படுறதுக்கும் காரணம் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க முடியுமோ அறிவுறுத்தப்பட வேண்டிய ஆண்டு. பிள்ளைகள் விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம். நல்ல முற்போக்கான ஒரு மாணவர்களாக திகழ்கிறதுக்கும் பெற்றோர்களுக்கு அனுசரணையாக இருக்கிறதுக்கும் நல்ல பாசமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறதுக்கும் அமைப்பு கொண்ட சிறப்பாண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு பயன்படக்கூடிய வண்ணங்கள் வயலட், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 3. சிம்மராசி அன்பர்களுக்கு 6 இடத்துல இருக்கிற சனி பகவான் 7 இடத்துக்கு இடம் போக போகிறார். இது ஒரு பெரிய நிவாரணமான ஒரு விஷயம். கடந்த 2021 ஆண்டில் உங்களுக்கு இந்த சஷ்டம சனியுடைய பாதிப்பு ஏராளமாக இருந்திருக்கு. நிறைய நோய்வாய்கள், நிறைய கவலைகள், தொல்லைகள், எதிர்ப்புகள், மறைமுகமான தாக்குதல்கள், இதனால் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கீங்க.
இப்போ அதுக்கெல்லாம் முடிவு காண ஒரு தீர்வு காட்டுறதுக்கான சூழ்நிலையை கிரகசிதிகள் கொடுத்துருக்கு. குறிப்பாக குரு பயிற்சி காலத்தில் அது ஆண்டினுடைய இறுதி பகுதியில் உங்களுக்கு மட்டற்ற மனமகிழ்ச்சி இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கிறதுக்கும், உற்சாகம் வீரியம் பராக்கிரம் தோன்றுறதுக்கும், எல்லா விஷயங்களையும் அழகான செயல்பாடுகள் உங்களுக்கு பல சிறப்பான பணிகளை செய்து முடிக்கிறதுக்கும், வாழ்க்கையினுடைய உயரங்களை எட்டி பிடிக்கிறதுக்கும் அற்புதமான அமைப்பு கொண்ட சிறப்பான ஆண்டு. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது பச்சை வண்ணம். அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இலக்கம் மூன்றாம் இலக்கம். கன்னியாராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு இடம் புகுறார். அது சஷ்டமஸ்தானம் பேர். இந்த ஆறாம் இடத்துக்கு இடம் போகிறதுக்கு முன்னோடியாக சில உடல்நிலையில் பாதிப்புகள் இருக்கிறதுக்கும், பின்னோக்கிய விளைவுகள் இருக்கிறதுக்கும், ஒரு சிலருக்கு மனக்கிளேசங்கள் இருக்கிறதுக்கும், தன்னம்பிக்கை குறையிறதுக்கும், மேலதிகாரிகளால் பல பிரச்சனைகள் தொழிலாளர்கள் சந்திக்கிறதுக்கும், நிறைய அமைப்பு இருக்கிறதுனால அமைதி காக்கிறதுக்கும், புதிய தொடர்புகளை அறவே தவிர்க்கிறதுக்கும், புதியவர்களோட தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறதுக்கும், அமைதி காத்து அழகான செயல்பாடுகள்னால் அவங்க வாழ்க்கையை நிலைப்படுத்தி கொள்றதுக்கும் அறிவுறுத்தப்பட வேண்டிய ஆண்டு. பெண்களுக்கு நல்ல கொண்டாட்டம் குதூகலம் இருக்கிறதுக்கும், ஆடை ஆபரணங்கள் கிடைக்கிறதுக்கும், சொத்துக்கள் வாங்குறதுக்கும், பிள்ளைகளால் பெருமைகள் கூடுறதுக்கும் அற்புதமான அம்சங்கள் கொண்ட சிறப்பான ஆண்டு. இந்த 2022 ஆண்டில் கன்னியாராசிக்காரர்களுக்கு மஞ்சள் வண்ண அதிர்ஷ்டி தரும், 7 இலக்கம் அதிர்ஷ்டி தரும். துளாராசிக்காரர்களுக்கு அடுக்கடுக்கான இன்ப அதிர்வுகள் கொடுக்கறதுக்கும், மனமகிழ்ச்சி இருக்கிறதுக்கும், கேளிக்கேள் குதூகங்கள் இருக்கிறதுக்கும் நிறைய அற்புதமான சூழ்நிலையே காணப்படுறது. அர்த்தாசிரம சனிலேருந்து விடுதலை பெற போகிறீங்க. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கும், புதிய உற்சாகங்கள் பிறக்கிறதுக்கும், புதிய வாய்ப்புகளால் ஏராளமான உயரங்களை எட்டி பிடிக்கிறதுக்கும், நல்ல சந்தோஷமான குதூகலமான வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கும் அமைப்பு கொண்டு நீண்ட நாள் கவலைகளுக்கெல்லாம் தீர்வு காண போகிறீங்க. மனது விஷயத்தில் உங்களுக்கு மன ரீதியான பலம் ஏற்படுறதுக்கும், அதனால் பல சாதனைகள் படைக்கிறதுக்கும் அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு அரசாங்கம் போன்ற துறைகளுமோ வேலை வாய்ப்புகளுக்கும் நிறைய நிலைப்பாடு உண்டு. மற்றற்ற மகிழ்ச்சியோட சிறப்பான வெற்றியோட குவிப்பட இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல பொருளாதார வசதி ஏற்படுத்தி தந்து சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான வழிவகைகளையும் தோற்றுவிக்கப்படுது. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சிவப்பு வண்ணம் அதிர்ஷ்டி தரும், 7 இலக்கம் அதிர்ஷ்டி தரும். விருச்சிகராசியர்களுக்கு 8 இடம் சொல்லக்கூடிய அந்த 3 இடத்துல குரு சனியினுடைய அமைப்பு இருக்குது, 4 இடத்துல குருவினுடைய அமைப்பு இருக்குது. இது ரெண்டுமே சாதகமற்ற சூழ்நிலை. ஆனால் இந்த 2022 ஆண்டில் இது ரெண்டுமே உங்களுக்கு மாறி உங்களுக்கு நல்ல சூழலை ஏற்படுத்துறதுக்கும், கடந்த காலத்தில் இருந்த தடங்கள்லாம் நீங்கி போகிறதுக்கும், தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கும், புதிய முயற்சிகளுக்கு ஏராளமான தாராளமான வெற்றிகளை கூச்சி கொடுக்கறதுக்கும், அமைதியான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் பல வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கிறதுக்கும் இந்த ஆண்டு உங்களுடைய கிரகஸ்திதிகள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்ய போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு கருப்பு வண்ண மதிச்சு தரும், 3 இலக்கம் மதிச்சு தரும். தனுராசியன்களுக்கு 7 சனியுடைய முழுமையான விடிவு காலம் தோன்ற போகுது. கடந்த 7.5 ஆண்டுகளாக உங்களுக்கு இந்த 7 சனியுடைய பிடிப்பில் இருந்திருக்கீங்க. அதனுடைய பூர்ணமான நிவாரணத்துக்கு இந்த 2022 ஆண்டு இறுதியில் உங்களுக்கு நல்வாய்ப்பு காணப்படுது. 2023 சனி பயிற்சி இருந்தாலும் 2022 கடைசி பாகத்திலேயே அதனுடைய அனுசரணை உங்களுக்கு ஏற்பட்டு முழுமையான நிவாரணம் கொடுக்கறதுக்கும், மகிழ்ச்சியான போக்கு கொடுக்கறதுக்கும், குடும்பத்தில் நல்ல பிடிப்புகள் கொடுக்கறதுக்கும், குடும்ப வளங்களை பெருக்கிறதுக்கும், குடும்பத்தாருடைய ஒற்றுமைகளை வளர்க்கறதுக்கும், தீங்காத பகையெல்லாம் தீர்ந்து நல்ல நட்புகளை தோற்றுவிக்கிறதுக்கும் உதவக்கூடிய அற்புதமான ஆண்டு. இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு வயலட் வண்ண மதிச்சு தரும், 1 இலக்கம் மதிச்சு தரும். மகராசியன்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிவாரணமான உடனே உங்களுக்கு பல திருமணங்களை தோற்றுவிக்கிறதுக்கும், நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை பாதைகளை கொடுக்கறதுக்கும், தொழில் ஸ்தானத்தில் நல்ல விருத்தி அம்சம் இருக்கிறதுக்கும், அடிமை தொழில் பண்ணுறவங்களுக்கு அதிலேருந்து விடுதலை பெற்று சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுக்கும், வேலை செய்தவர்களுக்கு சொந்தமாக வியாபாரம் அல்லது தொழில் தூங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுக்கும், ஒரு சிலருக்கு எதிர்பாராத சொத்துக்கள் வந்து குவியறதுக்கும், ரேசு லாட்ரி ஸ்பெகுலேஷன் மூலமாக சொத்துக்கள் வர்றதுக்கும், பங்கு வர்த்தகத்தில் மிகப்பெரிய வளம் காண்றதுக்கும், நீண்ட நாளாக எழுந்த சொத்துக்கள்லாம் மீட்டு தரத்துக்கும் உதவக்கூடிய சிறப்பான ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே பச்சை வண்ணம் வசதி தரும், 8 இலக்கம் வசதி தரும். கும்பராசியர்களுக்கு அடுக்கடுக்கான பல வெற்றிகளை கொடுக்க போகிற இந்த ஆண்டு உங்களுக்கு அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமாக செயலாடுறதுக்கான சூழ்நிலையை கொடுக்கும். உங்களுடைய மனநிலையில் நல்ல சிரமான தன்மை ஏற்படுத்தினால சிறப்பான பணிகளை மேலும் சிறப்பாக செய்து முடிக்க போகிறீங்க. எடுத்த காரியங்களை நீங்கள் எடுத்த காரியத்தை செய்த நினைத்தபடி அழகாக செய்து முடிக்கிறதுனால அடுக்கடுக்கான பல வெற்றிகள் உங்களுக்கு குவிய காத்திருக்கு. ஆண்டுடைய மத்திய பகுதியில் சிறு தொல்லைகள் இருந்தாலும், மனஸ்தாபங்கள் இருந்தாலும், வியாபாரிகளுக்கு எதிரிகளால் தொல்லைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி போய் தெளிவான வாழ்க்கை பாதையை கொடுத்து மகிழ்ச்சி கொள்ள செய்யப்படுது. இந்த ஆண்டு உங்களுக்கு பயன்படக்கூடிய வண்ணம் ஆரஞ்சு, உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 2-3. மீனராசியன்களுக்கு
எடுத்தெடுப்பிலேயே ஒரு நல்ல சுப நிகழ்ச்சியோடு இந்த ஆண்டு துவங்கப்படுது. பல விதமான நல்ல புதிய நண்பர்களை பெற்றுத்தரத்துக்கும் புதிய உறவுகளை ஏற்படுத்துறதுக்கும் குடும்பத்தில் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளை அழகாக செய்து முடிக்கிறதுக்கும் பொது வாழ்வில் உங்களை ஏற்றங்களை பெற்றுத்தரத்துக்கும் முக்கியமான பதவி பட்டங்கள்லாம் சிலருக்கு பெற்றுத்தரத்துக்கும் குறிப்பாக அரசியல் போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு சினிமா கலை இலக்கியம் போன்ற துறைகளில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய தொழிலினுடைய வாய்ப்புகளை அதிகரிக்க செய்யறது அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கும் மற்றவர்கள் அவங்கள பொழுந்து பாராட்டுறதுக்கும் அவங்களுடைய நல்ல திறமைக்கு தகுந்த கூறி கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவ போகிற சிறப்பான இந்த ஆண்டு உங்களுக்கு. மன மகிழ்ச்சிகளுக்கும் ஆரோக்கியத்துக்கும் குறைவே இருக்காது. நீண்ட நாள் கவலைகள்லாம் தீரும். தீராத நோய்களுக்கெல்லாம் தீர்வு காண போகிறீங்க. ரொம்ப அற்புதமான வெற்றிகரமான இந்த ஆண்டில் உங்களுக்கு வயலட் வண்ணம் அதிர்ஷ்டித்தரும், ஏழாம் இருக்கும் அதிர்ஷ்டித்தரும். இந்த ஆங்கில புத்தாண்டுன்றது கிரகோரியன் கேலண்டர்னு சொல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். இந்த சௌரமானம் சாந்திரமானம் சொல்லி ஸ்டெல்லார் சிஸ்டம் லூனார் சிஸ்டம்னு ரெண்டு வகையாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. இதில் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி ஏஷியன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்றது ஃபிசிக்கலி ஓரியன்ட் ஏஷியன் அஸ்ட்ராலஜின்றது இந்த சந்திரனுடைய ஓரியன்டேஷனுடையது அது மனசாக்காரக்கான்னு பேர். எமோஷ்னலாக இருக்கக்கூடியது வந்து இந்த ஏஷியன் அஸ்ட்ராலஜி, ஃபிசிக்கலாக இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி. இதுதான் அதனுடைய ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸு. அதே இந்த ஆங்கில புத்தாண்டுன்றது இந்த வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி பிரகாரத்துக்கு கிரகோரியன் கேலண்டர் பிரகாரத்துக்கு தான் அது கணக்கிடப்பட்டது. இதில் வந்து கேலண்டர்னு ஒன்று இருக்குது. இந்த கேலண்டர்னு சொன்னால் எல்லாருக்கும் அதில் ஒரு மேனியா உண்டு. கடந்த காலத்தில் கேலண்டருக்கு அதிகமான ஒரு டிமாண்ட் இருந்தது, எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பெற்றுப்பாங்க. இப்போ ஓரளவுக்கு அது இருந்துட்டுருக்கு, ரொம்ப முன்ன மாதிரி அதிகமாக இல்லை. எது இருந்தாலும் இந்த கேலண்டர்னா என்ன அப்படின்றது கூட இந்த நல்ல நாளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேலண்டர்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் வந்து ஜெனிவா கன்வென்ஷன் ஆஃப் கேலண்டர்னு சொல்லி வேர்ல்டு கேலண்டர் சிஸ்டம்னு ஒத்த உலகத்துக்கும் ஒரு காமன் ஃபேக்டராக ஒரு கேலண்டர் கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சாங்க. அதில் வந்து அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதிகமாக பேப்பர்ஸ் இல்லை, பிரிண்டிங் டெக்னாலஜி இல்லைன்றதுனால ஒரு ஆள் அனுப்பிச்சு அதை வந்து நம்ம கிராமங்களில் தண்டோரா போடுற மாதிரி இது புத்தாண்டு பிறந்தது இந்த தேதி பிறந்தது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவருக்கு கனோர்னு பேர். அந்த கனோர்ன்ற பேர்லேருந்தான் கேலண்டர்ன்ற சிஸ்டம் வந்தது. அதுதான் நாள் காட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த கேலண்டர்லாம் கிழிக்கிறோம். அதில் ஒரு ஒரு நாள் நம்முடைய ராசி பலன் அதெல்லாம் கூட போட்டிருக்கோம். அப்போ இந்த கேலண்டர் சிஸ்டம்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிஸ்டம். அது ஜாதக குறிப்புக்கு அந்த நாளில் வந்து பிறந்த நேரமும் பிறந்த தேதியும் சொல்லுவாங்க, ஆனால் இடத்த குறிப்பிட மாட்டாங்க. இந்த காலத்தில் இடம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அப்போ தான் துல்லியமாக ஜாதகம் கணிக்க முடியும். இதுக்காக தான் கிரீன்விச் மீன் டைம்னு சொல்லிட்டு பிக்பேன் கடிகாரம்னு சொல்லிட்டு லண்டனில் வந்து ஒரு பெரிய சிஸ்டமே அதை எவால்வேட் பண்ணி அந்த ஜோதிடத்துக்கு உறுதியான அந்த ஜிஎம்டி சிஸ்டத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்தல நேரம்னு சிலது இருக்குது, லோக்கல் டைம்னு இருக்குது, வின்டர் டைம் இருக்குது, சம்மர் டைம்னு இருக்குது. இதெல்லாம் கூட இந்த புத்தாண்டில் நீங்கள் தெரிஞ்சுட்டாக்கா உங்களுடைய ஜோதிடம் அடங்கும் போது சரியான ஜாதக கணிப்புக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நேர்களே, இந்த 2022 ஆண்டு உங்களுடைய ராசிக்கான பலன்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இது வந்து எல்லாருக்குமே அநேகமாக நல்லது கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. இருந்தாலும் நாட்டினுடைய வளம், தமிழ்நாட்டினுடைய வளம் உங்களுக்கு குறிப்பாக மனசில் ஒரு சில செய்திகளை கேட்கணும்னு ஆசை இருக்கும். தமிழ்நாட்டினுடைய வளம் கூட போகிறது. இந்த நோய் நொடிகள்லேருந்து நிரந்தரமான தீர்வும் காணப்போகிறோம். இந்த கொரோனா போன்ற நோய்களுக்கு இந்த 2022 ஆண்டு மத்திய பகுதியில் நல்ல தீர்வு காணப்படுது. அதுக்கப்புறம் எந்த நோயினுடைய பயமும் மக்களுக்கு இருக்காது. நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை ஏழ்மைக்கு அதிகமான இயக்கத்தோடு செயல்பட்டு பெரிய வெற்றிகள்லாம் பெறப்போகிறோம். உலக அரங்கில் நம்முடைய நாட்டுக்கு பெருமைகள் கூடும். இந்த 2022 ஆண்டுன்றது சுக்கரனுடைய ஆட்சி பெற்ற ஆண்டு. அவை விளையாட்டுத் துறையில் சாதனைகள் படைக்கிறதுக்கும் ஏற்றுமதி இறக்குமதிகளை பெருக்கிறதுக்கும் இந்த ஆண்டு குறிப்பாக நல்ல பயனுள்ள ஆண்டு. இந்த ஆண்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும்னு வாழ்த்தி மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், நன்றி.